ஓகே எல்லாருக்கும் வணக்கம் கடந்த சில வாரங்களா வந்து நியூஸ்ல மீடியால எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்குது தேவையில்லாம பரபரப்பா போயிட்டு இருக்குது என்னோட விஷயம்தான் ஒரு ஒரு லேடி அவங்க யாருன்ற பேக்ரவுண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்தது சூர்யா தேவின்னு சொல்லி பேர் அவங்க வந்து தவறான வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி யார் வேணால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஃப்ரீயாக இருக்கிறனால அவங்க வந்து நிறைய ஆபாசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி என்னை வந்து ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து என்னோடய இமேஜை டோட்டலாக டார்னிஷ் பண்ணி இதில் பேர் வாங்கணும் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தப்பான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அது எல்லை மீறி போயிட்டு இருந்தது முதல்ல வந்து நான் புறக்கணிக்கல நான் பெருசாக அதை எடுத்துக்கல அது எல்லை மீறி போய் ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோ கிட்ட போய் இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் மக்களை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து என்னோட அட்வொகேட் ஸ்ரீதர் அவர்கள் நானும் டிஸ்கஸ் பண்ணி இது அளவுக்கு மீறி போய் அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி என்னோட லாயர் என்னோட கேஸ் நடத்திட்டு இருக்காரு அவர் என்னோட ஃபேமிலி லாயர் அவரோட அவரை பற்றியும் பேசி ரொம்ப தப்பு தப்பாக போட ஆரம்பிச்சோன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஸோ போலீஸை வந்து நம்ம வந்து நேரில் போய் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி உங்களுக்கு கொடுக்குறேன் சூர்யா தேவி அண்ட் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அவர் ஒரு படம் ரவீந்திரன் அவர் வந்து ஒரு பட தயாரிப்பாளர் அவர் ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் ஆனால் அவர் தயாரிப்பாளராக வந்து ஃபேமஸ் ஆனதை விட இந்த யூடியூப்பில் உட்காந்து பலரை விமர்சித்து ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒருத்தர் ஸோ அவரை வந்து ரொம்ப அவர் தேவையே இல்லாமல் என்னோடய பர்சனல் மேட்டரில் அவர் தான் என்ன மாமன் மாதிரியும் எதிர்கட்சி லாயர் மாதிரியும் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டு ரொம்ப பர்சனலாக போயிட்டு இருந்தார் நானே பர்சனலாக அவர்கிட்ட பேசியும் அவரை வந்து அதை வந்து எடுத்துக்காமல் ரொம்ப திமிராக பிஹேவ் பண்ணி மீடியாவில் போய் இன்னும் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து கொரோனா சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு போர் அடிக்குது பப்ளிசிட்டி இல்லை யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லைன்றதுக்காக என்னோடய பேர் இன்றைக்கி வந்து பாப்புலராக இருக்குன்ற ஒரு சூழ்நிலையில் தேவையில்லாமல் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருந்தாங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை இன்னும் அப்படின்னு சொல்லி தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்றைக்கி சந்திக்க வந்தோம் பல உண்மைகள் தெரிய வந்தது இந்த சூர்யா தேவி யாருன்ற பின்னணி என்னென்னு அவங்களோட நோக்கம் உள்நோக்கம் என்னங்கிறது அது என் லாயர் சொல்லுவார் நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை பட் ஒரு சின்சியரான ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே ஒரு சில உண்மைகள் வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தயவு செஞ்சு மீடியாவும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் ஒரு தாய் நான் ஒரு 3 குழந்தைங்களுக்கு தாய் இத்தனை வருஷம் நான் ஒரு சிங்கிள் மதராக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு அப்பா அம்மா ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக யார் யாரோ நடுவில் வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப தவறான விஷயம் ரவீந்திரன்லாம் ஒரு சினிமா தயாரிப்பாளர் இருந்துட்டு ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு கொச்சையாக பேசி அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி பண்ணுறது அவருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் அவரோட ஃபேமிலி கிடையாது இது ப்ரொஃபஷனல் மேட்டர் கிடையாது நான் அவரை பார்த்தது கூட கிடையாது அவருக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை ஜஸ்ட் பிகாஸ் பப்ளிசிட்டிக்காக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு மீடியா நீங்கள் யாருமே இதை சப்போர்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக தயவு செஞ்சு இதை வந்து போடாதீங்க மேலும் மேலும் இந்த ரெண்டு பேரும் கை கோத்துட்டு இன்றைக்கி வேலை பண்ணுறாங்க சூர்யா தேவியும் ரவீந்திரனுக்கும் கனெக்ஷன் இருக்குது அவங்க தான் இதை பின்னணியில் பண்ணிட்டு இருக்காங்க இது பெரிய ஒரு அது அவர் சொல்லுவார் என்ன மேட்டர்னு ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னை பற்றி எனக்கும் அவங்களுக்கும் பர்சனல் கனெக்டும் இல்லை ப்ரொஃபஷனல் கனெக்டும் இல்லை தயவு செஞ்சு நான் என் 3 குழந்தைங்க இருக்காங்க என் பையன் ரொம்ப வளர்ந்துட்டான் அவன் டிப்ரெஷனில் இருக்கான் அது இதுன்ற நியூஸை தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க என் குழந்தைங்கள எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வளர்க்கணுமோ நான் வளர்த்திட்டு இருக்கேன் என்னோட மகனும் நல்லா நிம்மதியாக தான் இருக்காரு அவங்க அப்பா நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காரு அவங்க அப்பா என்னோட டச்சில் தான் இருக்காரு அவர்கிட்டயும் நான் பேசிட்டு தான் இருக்கேன் ஆஸ் பேரண்ட்ஸ் வி ஆர் ஓகே ஸோ என்னோட பர்சனல் எனக்கு 40 இயர்ஸ் ஆக போகுது இந்த வருஷம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு துணை வேணும்னு நான் ஒரு முடிவு எடுத்து ஒரு நேர்மையாக ஒரு விஷயம் பண்ணணும்னு இறங்கி ஒரு மற்றவங்க மாதிரி ஏமாத்திட்டு தப்பு பண்ணலைன்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் அது ஒரு பிரச்சனையே கிடையாது அது லீகலாக வந்து லாயர்ஸ் பார்த்துப்பாங்க இதுக்காக என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறதும் என்னை பற்றி வந்து கீழ்த்தனமாக யாராவது பேசுனாங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகிறேன் என் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க வெளியில் போகிறதுக்கு கூட பயமாக இருக்குது ரொம்ப தப்பாக இருக்குது தயவு செஞ்சு மீடியா இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க இதுக்கு மேலே நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் மக்களும் சரி மீடியாவும் சரி சினிமாக்காரங்களும் சரி தயவு செஞ்சு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் உள்ளே வராதிங்க இது சட்டத்துக்குரிய விஷயம் நாங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கோம் 2 டேஸ்க்குள்ளே இன்றைக்கி நாளைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் அவருக்கு புரிய வச்சுட்டேன் இது எந்த அளவுக்கு சீரியஸான மேட்டர் எந்த அளவுக்கு தப்பாக போயிட்டுருக்கு ஏன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலை இன்றைக்கி யாருமே வந்து கொரோனாவில் பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் என்ன எனக்கப்புறம் இன்னொரு பொண்ணை அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுவாங்க இதே மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பெண்கள் மேலே குறியாக வச்சு
அதுவும் சப்போர்ட் இல்லாத பெண்கள் மேல குறியா வச்சு ஒரு பாப்புலரா இருக்கவங்க மேல குறியா வச்சு வந்து தப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க எங்க கேரக்டர் நாளைக்கு சினிமால கூட எங்களால இருக்க முடியாதுங்க எங்க போவோம் சொல்லுங்க நான் மூணு குழந்தைங்களுக்கு தயார் என் குழந்தைங்களை பார்த்துப்பாங்க என்னோட ரெண்டு பொண்ணுங்களை யார் பார்த்துப்பாங்க என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நான் தாங்க எல்லாமே கார்டியன் ஸோ ரொம்ப தவறாக இருக்குது தயவு செஞ்சு இதை எதுவுமே நம்பாதீங்க எல்லாம் பொய்யான நியூஸ் தயவு செஞ்சு இதுக்கு உண்மையான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்போ இந்த சூர்யா தேவி யாருங்கிறது தெரியும் அவங்க பின்னணி தெரியும் உண்மைகள் எல்லாம் வந்து ஆதாரத்தோடு வச்சுருக்கோம் ஆதாரத்தோடு வச்சுருக்கோம் பி ஆனஸ்ட் வந்து இதே கேள்விகளை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க மீடியாவில் யூடியூப் முன்னாடி வந்து தொடப்பக்கட்டையை வச்சுக்கிட்டு நான்சென்ஸ் பேசிட்டு பேசுகிறவங்க மீடியா தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட ஜூம் காலில் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ரொம்ப சாந்தமாக ரொம்ப சிரிச்சுட்டு அவங்க வீடு எங்கே இருக்குது தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இது வந்து டு பி ஆனஸ்ட் வித் யூ சில பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க சில நேயர்கள் வந்து எழுதியிருக்காங்க கமெண்ட்ஸில் எழுதியிருக்காங்க பிக் பாஸில் ஏன் இப்படி நீங்கள் பேசுனீங்க பிக் பாஸில் ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சில பேரை குறிப்பிட்டு பேசுகிறாங்க பிக் பாஸுங்கிறது ஒரு நிகழ்ச்சி டிஆர்பிக்காக கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்காக ஒரு கேமுக்காக நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டு உள்ளே போயிருக்கோம் அங்கே சில விஷயங்கள் டாஸ்க்குன்னு பண்ணுவோம் அங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் ஒரு விஷயம் கேம் ஆடிட்டுருக்கோம் இது ஜெயிக்கிறதுக்கான போட்டி பிக் பாஸ் அதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது தட் இஸ் நாட் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் நாட் அவர் லைஃப் ஸோ அதே மாதிரி இந்த லேடி இது வந்து அவங்க லைஃப் கிடையாது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு போர்வை அவங்க பண்ணுற தவறான தொழிலுக்கும் பல தவறான தொழில் சில இது ஒரு லேடிங்கிறனால இவர் உண்மையை சொல்லலை நான் கூட வந்துட்டு யோசிக்கிறேன் ஏன் சொல்லலைன்னு பட் அந்தளவுக்கு எங்களுக்கு டீசன்சி இருக்குது அந்த பொம்பளையோட கேரக்டர் என்னன்ற ஃபுல் பேக்ரவுண்ட் எனக்கு தெரிய வந்துருச்சு ஆதாரம் இருக்குது அந்தளவுக்கு கலாச்சாரம் சீரழிவுன்னு மட்டும் அந்த பொம்பளை சொல்லிச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் போலீஸ் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன் பிகாஸ் எந்தளவுக்கு அவர் தவறான ஒரு லேடின்னு சொல்லி எல்லா வந்து விஷயங்களும் கேரக்டர் வைஸ் எங்களுக்கு தெரியும் என்ன தொழில் நாட் ஓன்லி கஞ்சா லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஷீ இஸ் டூயிங் ஓகே வெரி வெரி வர்ஸ்ட் கேரக்டர் ஸோ எனிவே ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் ஸோ அது ஒரு போர்வையாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு இது ரெண்டாவது டிஆர்பி வேணால் பணம் யூடியூப்ல இன்னைக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அதனால தான் யூடியூப் சேனல் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஏன் மீடியா வந்து ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட தொழில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க இட் இஸ் நாட் சோஷியல் சர்வீஸ் சிமிலர்லி அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தரை என்ன வேணால் வார்த்தை பேசலாம் கொலை பண்ணுவேன் மூஞ்ச உடச்சிருவேன் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்ணுறாங்க ஏன்னா போலீஸ் வந்து இமிடியட்டாக இப்போ ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க போலீஸ் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணது ஒன்னே ஒன்று அசிஸ்டன்ட் கமிஷனர் சம்பத் சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது நெக்லிஜென்ஸ்னால போலீஸ் நெக்லிஜென்ஸ்னால நிறைய விஷயங்கள் தவறுகள் நடக்குது சார் இந்த கேஸ்லையும் அது நடந்துடக்கூடாது எல்லா உயிருமே முக்கியம் அது கரோனானால போற உயிர் மட்டும் கிடையாது ஹார்ட் அட்டாக்லையும் சூசைட்லையும் டிப்ரெஷன்ல வந்து நெஞ்சு வெடிச்சு ஹெமரேஜ் வந்து சாவறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க கரோனால சாவறவங்க விட ஸோ கரோனால மட்டும்தான் இப்போ சாவணுன்றது சீசன் கிடையாது அதுதான் நான் போலீஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க கூட்டிட்டு வந்து விசாரிச்சு தயவு செஞ்சு இமிடியட்டா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்பத்தான் இந்த மாதிரி பயம் வரும் சொசைட்டியில சைபர் புல்லிங் நிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சாடிஸ்ட் இருக்காங்க கமெண்ட் எழுதுறவங்களே அவ்வளோ தவறான வேர்ட்ஸ் எழுதுறவங்க இருக்காங்க நீங்களே படிச்சிருப்பீங்க இதெல்லாம் ஒரு நார்மல் பீப்புள் எழுதுறது கிடையாது இது பணம் செலவு பண்ணியும் பாட்ஸ்ல பண்றாங்க சில மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து மனசில் வந்து ஒரு கொடூரமான எண்ணங்கள் இருக்குது இதெல்லாம் தவறாக இருக்குது தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்க டூ டேஸ்க்குள்ளே 100% நான் எடுத்துக்கிறேமான்னு சொல்லியிருக்காரு நான் ஒரு ஃபேமிலி மேனாக ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன குழந்தைங்க இருக்காங்க நான் ஒரு சிங்கிள் மதராக ரொம்ப போராடிட்டு இருக்கேன் இதுக்கும் மேலே என்னால் யாருக்கிட்டையுமே வந்துன்னு போய் நிற்க முடியாது தயவு செஞ்சு இதுக்கு இமிடியட் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐ ஆம் அ ஸ்ட்ராங் உமன் ஓகே நான் எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் அசராத ஆள் தான் நானும் ஒரு ஹியூமன் பீங் நானும் ஒரு பெண் எவ்வளவுதான் போராட முடியும் இந்த உலகத்துல இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு மனுஷங்க இருக்காங்க இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு மனுஷன் அந்த ரவீந்திரன் ஒரு மனுஷன் நான் ஆம்பளை அவன் போய் வந்து பேசுறான் என்னமோ மூஞ்ச உடைச்சிருவேன் இதை பண்ணிருவேன் நான் அக்கான்றான் சி இவனெல்லாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் தள்ளி வைக்கணும் தூக்கி போடணும் இவெல்லாம் படம் எடுக்கவே கூடாது ராங் இவன் யார் பர்சனல் மேட்டர்ல பேசுறதுக்கு என் லாயர் பேசுவார் வணக்கம் அட்வொகேட் ஸ்ரீதர் கொஞ்சம் கேமரா சார் ஒரு வாரமாக இந்த சைபர் ஸ்டாக்கிங் இல்லை சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரி நேரில் வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் நான் அதாவது மதுரையிலேருந்து வந்த எந்த ஒரு பெண்மணியும் வந்து அந்த அருவருக்கத்தக்க வார்த்தையை எந்த ஒரு பெண்மணியும் தமிழ் பொண்ணும் மதுரையிலேருந்து ஸ்பெஷலாக வர பெண் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க
அதுபோல வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு கொலை மிரட்டல் அவங்க வீட்டு வாசல்ல வந்து கொலை மிரட்டல் விடுதாங்க அத ரெக்கார்ட் பண்ணி அதையும் நாங்க போலீஸ் கமிஷனர்ட்ட கொடுத்துறோம் ஒரே ஒரு விஷயம் இவங்கள பத்தி நான் வந்து பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சோம் என்னோட சோர்சஸ்ல இவங்கள பத்தி நான் விசாரிக்கும் பொழுது இந்த சூர்யா தேவி வந்து சென்னையில் கஞ்சா விக்கிற ஒரு பெண்மணி அவங்க அவங்களும் அவங்க கஸ்டமரும் பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு இப்போ அதை நான் நான் 100% ரிலீஸ் பண்ணுவேன் இன்னைக்குள்ள அவங்க கஞ்சா இன்னைக்கு கிடைக்கல வண்டியில் சென்னையில் சுற்றுது நீங்கள் எவ்வளோ கிலோ வேணும்னு சொல்லு நான் தரேன் அப்படின்னு சூர்யா தேவி பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இன்னைக்கு ரிலீஸ் செய்யப்படும் அவங்க ஒரு கஞ்சா வியாபாரி இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா இது போல் சைபர் புல்லிங்கில் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியை பற்றி பேசியிருக்காங்க இன்றைக்கி ஒரு சினிமா நடிகையை பற்றி பேசுகிறாங்க ஒரு மாடலை பற்றி பேசுகிறாங்க ஒரு அட்வொகேட் என்னை பற்றியும் பேசியிருக்காங்க ஏன் தெரியுமா நாளைக்கு போலீஸார் வந்து அவங்கள பிடிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க ஏன் நான் இவங்களை பற்றி பேசினேன் என் மேலே ஒரு கஞ்சா கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நடத்துகிற அந்த தொழிலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் தான் இந்த சைபர் இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த சைபர் புல்லிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க நாங்கள் விசாரிக்கிறோம் இந்த பின்னணியில் வந்து இந்த விஜய் டிவியில் காமெடி ஒரு ஷோ நடக்குது பார்த்தீங்களா இந்த கலக்கப்போது யார் அதில் வந்து நாஜில் விஜயன் ஒருத்தருக்கான் அவனும் இவளும் சேர்ந்து இது பண்ண நாடகம் தான் இது அத்தனையும் அதோட அவன் பேசின டிஆர்பிக்காகவும் கமர்ஷியலாக வனிதாவை பற்றி நான் பேசினதால 300,000 பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு ஓவர் நைட் வந்துட்டாங்க அப்படின்னு அவன் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுகிற அந்த ஆடியோ ரெக்கார்டிங்க இன்றைக்கி என்கிட்ட இருக்குது அதையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் இதே சூர்யாவும் அவனும் கொஞ்சிக்கிற ரெண்டு பேரும் ஒன்றா கொஞ்சிக்கிற ஒரு வீடியோவும் இப்போ என்கிட்ட இருக்குது இதையும் நான் வெளியிடுவோம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இவங்க எல்லாம் வந்து எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம விசாரிக்க ஏன்னா எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இவங்க தலையை உள்ளே விடுறாங்க இந்த விஷயத்தில் எதுக்காக விடுறாங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்கும் அப்படின்னு போகும்போது தான் தெரியுது இது போல் வந்து அந்த மக்களை தூண்டி விடுறது தமிழ் உணர்வு என்ற பேரில் கஞ்சா ஏங்க நான் கேட்குறேன் ஒரு குடும்பம் நாசமாச்சு இந்த பொண்ணு பேசுதுல இவன் கஞ்சா விற்று எத்தனை குடும்பம் நாசம் ஆயிருக்கும் எத்தனை குடும்பங்கள் நாசமாக இருக்குது இந்த சென்னையில் கஞ்சா விற்கிறாவோ இவன் கஞ்சா விற்கிறதுக்கு அத்தனை ப்ரூஃப் இருக்கு வாய்ஸ் நான் இன்றைக்கி கொடுக்குறேன் கமிஷனர் ஆஃபீஸில் இவன் வாய்ஸ் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் ப்ரூஃப் பண்ண சொல்லுங்கள் அவளை வன்புறம் மீடியாவில் வந்து பேச சொல்லுங்கள் என்ன நடிச்சிட்டு இருக்கா யாரை வேணாலும் பேசலாம் ஸ்பீக்கர் இருந்தால் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நான் ஒரு அட்வொகேட்டு என் தொழிலை நான் செய்கிறேன் என் குடும்பத்தை பற்றி அவள் பேசுறதுக்கு என்ன ரைட் இருக்குது நாங்கள் 25 வாங்கின நல்ல பேரை ஒருத்தி பேசிட்டு போவா ஒரு நைட்டு இவ என்ன தொழில் செய்கிறா இவ கூட்டாளிகள் யார் எந்தெந்த ரவுடிங்க கூட தொடர்பு இருக்கா எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டேன் நான் இவ என்ன நினச்சிட்டுக்கா இதெல்லாம் சொன்னால் இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க கடைசியாக நாங்கள் போய் இப்போ பிடிச்சோன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் எங்களை பற்றியும் பேசுவா ஏன் பயப்படுறீங்க காவல்துறை பயப்படக்கூடாது இது போன்ற சமூக விரோதிகள் சமூக விரோத அதாவது மக்கள் மத்தியில் வந்து வன்முறையை திணிக்கிறாங்க தமிழ் உணர்வு என்ற பேரில் நீ ஒரு போலியான தமிழ்ச்சி நீ வந்து கஞ்சா விற்றுக்கிட்டு கஞ்சா அடிச்சுட்டு நீ பேசுகிற எந்த ஒரு குடும்ப பொண்ணு வாழையில் இந்த மாதிரி வார்த்தைகள் வருமா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுற நீ உன் குழந்தையை அனுப்பிட்டு எவ்வளோ பிள்ளைகள் வந்து இந்த வீடியோவை வந்து யூடியூப்பில் குழந்தைங்கள்லாம் பார்க்குதுங்க அந்த வார்த்தைகளாம் அவங்க கற்றுக்கணுமான்னு கேட்குறேன் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு நீ பேசுகிற தமிழை பற்றி தமிழில் அந்த வார்த்தையெல்லாம் இருக்கா நான் கேட்குறேன் சார் 7ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து போலீஸார் ஒரே ஒரு காரணம் சொல்கிறாங்க இப்போ வந்து கொரோனா சீசன்லாம் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக இது போல் கேஸெல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க எங்களால் முடியாது நாங்கள் 2 நாளில் இப்போ நடவடிக்கை எடுக்கிறோம் நான் சிசிபிக்கு ஏன் கொடுக்கல க்ரைம் பிரான்ச்சு ஏன் கொடுக்கல க்ரைம் பிரான்ச்சு க்ளோஸ் சிசிபி க்ரைம் பிரான்ச் க்ளோஸில் இருக்குது கொடுத்த கம்ப்ளைண்ட்டே எடுக்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது எனக்கு புரியுது கொரோனா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சிம்பிள் விஷயம் இதே காவல் நிலையத்தில் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டில் அசோசியேஷன் பிரச்சனைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க ஒரு 3 நாள் ஒருத்தரை அது எனக்கு தெரியும் ஆனால் இந்த வழக்கில் இந்த பொண்ணு வந்து இப்படி பேசுது ஆபாசமாக எங்கே இவங்களை பற்றி பேசிடுவோன்னு போலீஸார் வந்து தயங்குறாங்க இதில் என்ன பயம் இருக்குது நான் இப்போ எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு இவன் யார் என்னான்னு எல்லாமே நான் கொடுத்துட்டேன் இப்போ கொடுத்த பிறகு இவங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அவன் வந்து மைக் எடுத்துன்னு ஸ்பீக்கர் எடுத்துன்னு பேச தான் செய்வாங்க அப்புறம் இது சைபர் தொடர்பான குற்றம் இல்லை அந்த ஒரு வீடியோவில் வந்து உன் வீடு வெளியே நான் நிற்கிறேன் உன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன் அவங்க வீடு இதுக்குள்ளே தான்
இது வீட்டுக்கு வெளிய நான் நிக்கிறேன் எப்போ வேணாலும் உள்ள பூந்து உன்னை வெட்டுவேன் சொல்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட் இருக்கு அதுக்கு தான் கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கோம் இப்போ புரியுதா உயிருக்கு பாதுகாப்பு வேணும் உயிர் ஆபத்திற்கு கொலை மிரட்டல் இருக்கு அப்படிதான் நாங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கோம் அந்த கம்ப்ளைன்ட் மேல இவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு ப்ரூஃப் வந்து வீடியோ கிளிப்பிங் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேல இவங்க என்ன சொல்றாங்கன்னா வாய்ஸ் டெஸ்ட் பண்ணோம் இவங்க தான் அனுப்புனாங்கன்னு பார்க்கணும் ஐபி அனுப்புனாங்களும் பார்க்கணும் நாங்க எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் இங்க கிடையாது அப்படின்றாங்க இவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு சிசிபிக்கு அனுப்ப வேண்டியதானே அதான சட்டம் சொல்லுது கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் கொடுக்கலாம் எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை நான் அதை வந்து சிசிபி கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்புறேன் அனுப்ப வேண்டியதானே இது வெரி சிம்பிள் அது தான் சொன்னல வெட்டுற அளவுக்கு என்ன மோட்டிவ்னு யாருக்கும் தெரியாது டிஆர்பி இதுக்கு தான் நீ கேட்டிங்களா மோட்டிவ்னு இவங்களை பற்றி பேசினா அவங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரே நைட்டில் 300,000 பேர் வந்திருக்காங்க இதை வந்து நான் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் அந்த பையனோட ப்ரொடக்ஷன் இங்கே இப்போ இந்த வீடியோ ஒன்று பாருங்கள் இது ஒரு சின்ன கிளிப்பிங் நான் உனக்கு கொடுக்குறேன் இப்போ இதுதான் முக்கியமாக இது வந்து ஒரு இவங்களுக்குள்ளே இருக்க டை அப்பை நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஆடியோ வந்து நான் எல்லாருக்கும் மீடியாவுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் தமிழ் கலாச்சாரம் ஒரு கணவர் ஒரு மனைவி அப்படின்னு சொல்றவங்க இங்க நல்லா பாருங்க அதே மாதிரி இன்னொரு ஆடியோ நான் இங்க ரிலீஸ் பண்றேன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இவ வந்து கான்வர்சேஷனை இங்கே பாருங்க எல்லாரோட நம்பர் கொடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு அப்புறம் நான் உங்களுக்கு ஆடியோ அனுப்புறேன் இங்க பாருங்க இது அவளோட ஆடியோ ஓகே விஷுவல் எடுத்துட்டீங்களா வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள் சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்